ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பேச போகிற டாபிக் எப்படின்னா பனிக்குட நீர் பற்றி தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அந்த பனிக்குட நீரில் எப்படி உருவாகுது, அது என்னென்ன மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர்த்துக்கு இந்த பனிக்குட நீரை பற்றி தெரியாது. அதை பற்றி இன்றைக்கி ஒரு டாபிக் பேசலான்னு சொல்லி தான் இன்றைக்கி இந்த மாதிரி வீடியோ பண்ணேன். சரி, வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். இந்த கர்ப்பமான பெண்களுக்கு அந்த பனிக்குட பை இருக்கும். அந்த பை வந்து சில பேர் உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் வந்து ஒரு தண்ணி, ஒரு திரவம் தாங்க இருக்குது. அது வந்து எப்படி உருவாகுதுன்னா, எதுக்கு இந்த பனிக்குட பை வந்து இருக்குதுன்னா, அதாவது குழந்தையோட அதை பாதுகாக்கவும், அதை ப்ரொடக்ட் பண்ணவும் இது யூஸ் ஆகுதுங்க. அதோடைய ஊட்டச்சத்தெல்லாம் நல்லா தேக்கி வைக்கிறதுக்கும் இது யூஸ் ஆகுதுங்க. அதனால தான் இது வந்து பனிக்குட நீர்னு சொல்கிறாங்க. இது கர்ப்பமான பெண்களுக்கு வந்து அந்த பனிக்குட நீர் வந்து கர்ப்பமான பெண்களுக்கு எல்லாத்துக்குமே இருக்கும். அது வந்து தண்ணியால் நிரப்பப்பட்ட ஒரு திரவம் தான். அதில் எல்லா ஊட்டச்சத்தும் அதில் தாங்க தேங்கி இருக்கும். அதாவது குழந்தை வந்து யூரின் போகிறப்ப கூட அந்த பனிக்கூடத்தில் தான் போகுமாங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, அந்த யூரின் தான் அந்த பனிக்கூடமாக ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கும் ஒரு பதில் இருக்குது. நம்ம அறிவியல் படி கண்டுபிடிச்சதுன்னு பார்த்திங்கன்னா, நம்ம அறிவியல் படின்னு பார்த்தீங்கன்னா, தாய் வழி இருக்கிற பிளாஸ்மா மூலம் உருவாகி கருவோட சவ்வு வழியாக ரெண்டு பொருள் இருக்குங்க, ஆஸ்டிமோட்டிக் ஹைட்ராஸ்டிக். அந்த சக்தியால் வழியே தான் அந்த வந்து செல்லுதுங்க. அதாவது 16 வாரத்தில் தான் அந்த சிறுநீரே இது உருவாகுதுங்க. ஆனால் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க, சிறுநீரில் தான் அந்த பனிக்குடப்பே சிறுநீரில் தான் அந்த பனிக்குடப்பை உருவாகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்படிலாம் இல்லை, அந்த 16 வாரத்தில் தான் அந்த சிறுநீரகமே நம்மளுக்கு அது செயல்பட ஆரம்பிக்குது, யூரின் போக ஆரம்பிக்குதுங்க. ஓகே, நம்மளுக்கு கரு நின்று அந்த 2வது வாரம் கழித்து அந்த பனிக்குடம் வந்து நம்மளுக்கு நிரம்பிடுங்க. அதில் தாங்க அந்த குழந்தைக்கு தேவையான கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, விட்டமின்ஸ் எல்லாமே போகுதுங்க. அதாவது 34வது வாரத்தில் தாங்க நம்மளுடைய அந்த குழந்தை வந்து முழு ஃபார்ம் அடையுது. அதாவது வெளியே வர்றதுக்கும் தயாராக இருக்குது. அப்போ தான் அந்த பனிக்குட நீர் வந்து நம்மளுக்கு உடையுதுங்க. நம்மளுடைய குழந்தை வளர வளர அந்த பனிக்குட நீர் அளவு வந்து கொஞ்சம் பெருசாகுமாங்க. அதாவது நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி அந்த தாய்க்கும் குழந்தைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பந்தம் தாங்க இவ்வளோ பெரிய அந்த விஷயம்லாம் நடக்குது. ஆனால் நம்ம முன்னோர்கள் வந்து அப்படியும் சொல்லியிருக்காங்க, அதையும் கேட்கலாம், நம்ம சொல்கிறதையும் கேட்கலாம். ஓகே, இப்போ அடுத்த பயன்கள், 34வது வாரத்தில் தான் கிட்டத்தட்ட 800 மில்லி வந்து அந்த பனிக்குட நீரில் வந்து தேங்கி இருக்குங்க. அப்போ தான் அந்த பனிக்குட நீர் லைட்டாக வர்றப்போ நம்மளுக்கு பெயின் வந்துடுதுங்க. பனிக்குட நீர் தான் ஃபஸ்ட்டு உடஞ்சோனிந்தான் நம்மளுக்கு பெயின் அதிகமாக வந்து குழந்தை வந்து வெளியே வர்றதுக்கு, அதாவது அது வெளியே வர்றதுக்கு இது வந்து உதவுதுங்க. அதாவது குழந்தையை வந்து பாதுகாக்கிறதுக்கும் அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து போகிறதுக்கும் எல்லாமே யூஸ் வந்து இந்த பனிக்குட நீர். நம்ம தாய் வெளி இனிப்பு திசு, நஞ்சுக்குடி, பிளசண்டா, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சொல்லலாம். சரி, அப்புறம் குழந்தையோட நன்மைகள்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு குழந்தைய நம்ம ஆரோக்கியமாக பெற்றெடுக்கிறதுக்கு நல்ல பழங்கள், இந்த மாதிரி அயன், அயன் ஃபோலிக், இந்த மாதிரி நிறையா சாப்பிடு. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்பயே நம்ம குழந்தையோட ரிசல்ட் ரொம்பவே அழகாக தான் வரும், அழகான பேபி பிறக்கும். இன்றைக்கி பனிக்குட நீர் பற்றி தெரிஞ்சுக்கிட்டீங்க. நாளைக்கு ஒரு புதுசான ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். என் சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவை உங்களை நான் பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.